ஒருத்தவங்களுக்கு ஒரே ஆர்வம் ஃபேன் வந்து சோலார் மட்டும் ஓடுது. இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் சாக்கெட் வாங்கிட்டு ஹோல் ஃபேமிலி என்னென்னு பெரியவங்க சொன்னால் சில விஷயத்தை கேட்டுக்கணுங்கிறது அதில் என்ன தெரியும். ஹோல் ஃபேமிலி அப்படியே அப்சர்வேஷன் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு எஸ்எம் ஃபேமிலி, என்ஜாய். அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட்னா காலங்காலத்தில் நேரம் எதிர்க்கும் இல்லைங்க. அந்த மாதிரி நீ 6 o'clock எதிர்ச்சிட்டேன். ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணுறேன். எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில வேலை நடந்திருக்கு தான், எதுக்குன்னு நினைப்பீங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சோலார் அப்படிங்கிற ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா? ஆமாங்க, இந்த இன்வெர்டரில் சோலார் ப்ரொவிஷனோட தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அப் டு 640 வரைக்கும் வாட் வரைக்கும் பேனல் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா 125 வாட்டுக்கு ரெண்டு பேனல் வாங்கியிருக்கிறேன். 250 வாட்டுங்கிற ரெண்டு கம்பெனியில் ஒரு ட்ரையல் பேஸில் தான் வாங்கியிருக்கேன். எப்படி எனக்கு பர்ஃபார்ம் பண்ணுது என்ன மாதிரி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் கெப்பாசிட்டியில் போட்டுக்கலான்ட்டு இருக்கிறேன். ஸோ நான் வந்து லூம் சோலார் தான் வாங்கியிருக்கேங்க. ஏன்னு கேட்டால் நல்ல ரேட்டிங்ஸ் வந்து ஆன்லைனில் இருந்தது, ஃபீட்பேக் ரொம்ப நல்லா இருந்தது மற்ற பேனல் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது மோனோ பேனல் தான் வாங்கியிருக்குங்க. பாலை விட இது கொஞ்சம் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். ஸோ லூம் சோலாரோட ஹைலைட் வந்து க்ளவுடியாக இருக்கிறப்ப கூட மற்ற பேனல் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் இது நல்ல ப்ரொடக்ஷன் இருக்குதுன்ட்டு ஃபீட்பேக் போட்டிருந்தாங்க. இது கூட ஸ்டாண்ட் இருந்ததுங்க, அதுவும் சேர்த்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். நான் வாங்கி வந்து ஆக்சுவலாக வந்து 15 days மேலே ஆச்சு. எலக்ட்ரிஷியன் கரெக்டாக பிடிக்கல. என்னென்னா ஒயர் வெளியே எடுத்துகிட்டு போகிறது உள்ளே தெரியாமல் நான் மாட்டும் போது எல்லாமே அட்வான்ஸாக யோசிச்சுங்க. கேமராக்கு எல்லாமே உள்ளே எக்கச்சக்க பாயிண்ட் இருக்குது. ஆனால் நான் யோசிக்காம விட்டது சோலார் பேனலுக்கு மட்டும் ஒன்று யோசிக்காம விட்டேங்க இந்த நேர். ஸோ அதனால் கொஞ்சம் எங்கேயாவது ஒயர் வெளியே தெரியுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது பாரு. இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு. ஸோ அதுலேருந்து நான் வெளியே இதுக்கு எதுக்கு வேணாலும் வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறம் சப்போஸ் இதில் வெளியே எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் வெளியே ஒயர் தெரியும், அதுக்கப்புறம் மாடியில் எடுத்துகிட்டு போய் அப்புறம் பேனல் பதிச்சிக்கலாங்க. நான் ஒரிஜினலாக நினச்சது இங்கிருந்துங்க. டைரெக்டாக இந்த எம்சிபி போர்டுக்கு வந்து எம்சிபி போர்டு கனெக்ஷன் இருக்குது. எம்சிபி போர்டுலேருந்து மேலே மாடிக்கு டைரெக்டாக இருக்குது. இப்படி தான் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் நான். மை ஃபாதர் இஸ் வெரி மச் கன்சர்ன்ட் அபவுட் பெரிய பைப்புங்க. உடனே மணிக்கிட்டு பைப் பெரிய பைப் போடுறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெரிய பைப்பாக போடுங்க. ஆனால் பெரிய பைப்பாக போடும்போது வேலை கொஞ்சம் சிவிலில் கரெக்டாக நடக்கணுங்க. இது 3/4 inch pipeங்க. இந்த 3/4 inch pipeல கிட்டத்தட்ட ஒயர் ஃபுல்லாகிடுச்சு. அவ்வளோது இதுக்கு மேலே இடமே இல்லை. இதை எடுக்க ட்ரை பண்ணுறது இதில் வேஸ்ட்டு, கொஞ்சம் ஃப்ரீனஸும் இல்லாமல் போகும். ஸோ அதனால் வேறு சில ப்ரொவிஷன்ஸ்லாம் எனக்கு இருக்குது, எம்டி இருக்குது பார்த்தீங்களா பைப்பு. ஸோ அது வழியாக நான் இதில் வெளியே எடுத்துகிட்டு போய்க்கலாம். கொஞ்சம் வெளியே தெரியும், ஏஸ்தட்டிக்கலாக கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகும், பட் இட் இஸ் ஓகே. இந்த இன்வெர்ட்டரை பற்றி நீங்கள் அன்றைக்கே கேட்டது நான் டீட்டில் சொல்லாமல் விட்டேன், பட் டுடே ஐ வில் எக்ஸ்பிளைனுங்க. எனக்கு வந்து ஸ்மார்ட் இன்வெர்ட்டர், நார்மல் இன்வெர்ட்டர் கிடையாதுங்க. ஸ்மார்ட் இன்வெர்ட்டர் வந்து வேறு லெவலில் ஹேண்டியாக இருக்குதுங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஒருத்தவங்களுக்கு ஒரே ஆர்வம் தாங்க முடியல, ஒரே ஓட்டம் ஊக்கமே வர மாட்டேங்குது. வேலை மட்டும் சேரணும் வைக்கலே, நான் சும்மா வேணும் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறேன். வந்து வந்து போயிட்டே இருக்கேன் கூட குட்டி போட்ட போன மாதிரியே. ஏன் வே ஏதாவது ஒரு இப்போ ஒர்க் பண்ணணும்னு வைங்களே, பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவான், டிஸ்பிளே பார்க்கவே மாட்டான். அஞ்சாமே அது பெரிய கல்லாக தூக்கணுமா? அப்பா மட்டும் போய் தூக்க முடியாது. அண்ணா ஒரு டப்பம் போய் எடுத்துட்டு வரலாம் வா. இன்னும் வந்து டூல் ப்ரொஃபஷனல் கிரேட் டூல் ப்ரொஃபஷனல் தான். எல்லா இதுக்குள்ளேயும் வந்து 1.5 inch 2 inch இப்போ ஸ்க்ரூ போட்டு வச்சாச்சு. அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஒன்று வாங்கலாமான்னு கேட்டேங்க. ஜஸ்ட்டு 9500 பேட்டரி தாங்க, கன்வீனியன்ட்டு அப்படியே. ஆனால் போது லைட் எரிஞ்சு காமிக்குமா, பிடிச்சிங்க. மகிழமன் அவனோட ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க மேலே. ஸோ பேனல் ட்ரீம் கம் ட்ரூ, இன்ஸ்டாலேஷன் கிட்டத்தட்ட மேலே கம்ப்ளீட் ஆகிருக்கு. காவாசி தான் இருக்குதுங்க. கீழே மெயினாக ஆங்கர் போல்ட் போட்டு கனெக்ட் பண்ணாங்க. இது ஃபுல் ஸ்ட்ரென்த்து. நான் காத்தடிக்கும் போய் பறந்துடும் பேனல் எங்கேயாவது. பட் இப்போதைக்கு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணோன்னே 10 degrees தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நம்ம கிளைமேட் கண்டிஷனுக்கு. இது வந்து டீஃபால்ட்டாக நம்ம ஊரில் 30 degrees வரைக்கும் விடலாம். அதனால் டீஃபால்ட்டு 30 degrees தான் இருக்குது. 10 degrees தூக்கி அப்புறம் வச்சிட்டோம்னா பெஸ்ட்டு ப்ரொடக்ஷன் இருக்குங்க. பீக் ப்ரொடக்ஷன் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு காமிக்கிறீங்க? வோல்டேஜ் 22.74 வருதுங்க. பிராண்டே 22.5 தான் போட்டிருந்தான். என்னென்னா நம்மளோட விஓசி வந்து 21 தானுங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 1.25 அதிகமாக இருக்குது. இப்போ கீழே போகும்போது 50 அடிக்கப்புறம் லாஸ் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆ
1.5 ஆம்ப்ஸ் இது வருதுங்க ஒரு இதில். அப்போ இதுலேருந்து டிடெக்ட் ஆகுமா? இது வந்து ஆம்ப்ஸ். ஓ அது வோல்டேஜ். இது கரண்ட் மெஷர் பண்ணுறது வோல்டேஜ். 1.6 ஆம்ப்ஸ் வருது. ஆ வெயில் கீழேங்க லூம் சோலார் நிழலில் உட்காந்துருக்கானுங்க நம்மால். அவனே பாருங்க அந்த கல் வந்து குத்துதுன்னு ஒரு இதை போட்டு மேட்டை போட்டு அது மேலே கன்வீனியண்ட்டாக வச்சு படுத்துட்டுருக்குறானுங்க. இதுக்கு விட்டோம்னா ஜிலி ஜிலுந்து இருக்குது. கனெக்ஷன் கொடுத்துருக்குறதுக்கவே ஃபேன் ஓட ஆரம்பிச்சிச்சுங்க. யூபிஎஸ் ஒன்றும் ஆன் பண்ணல. பட்டு சோலாரோட இது காமிக்குது. அது என்ன காமிக்குது? ஆ சோலார் தான் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ட்ரீம் கம் ட்ரூ. கொஞ்சம் கலரே மாறிட்டேங்க ரெண்டு பேர். இன்ன வரைக்கும் இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிட்டு இருந்தேங்க. உங்களுக்கு நான் சொல்கிறேன், வேறு லெவலுங்க. ஃபஸ்ட் டைம் வந்து ஈகோ ஃபேன் வந்து சோலார் மட்டும் ஓடுதுங்க. ஆமாம், உள்ள இருக்கிற ஃபேன் இந்த ஃபேனில் சோலார் தான் ஓடுங்க. 100% ஐஃபை மோடம் எல்லாமே. ஸோ இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. மகேஷ் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஒரு வகையில் லோவுங்களுக்கு ரிலேட்டிவ் தான் ஆகிறாங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ. ஸோ தாராளத்தில் உங்களுக்கு இந்த சோலார் சம்மந்தமாக இல்லை வந்து பேட்டரி சம்மந்தமாக ஏதோ ஒன்றா நான் கண்டிப்பாக மகேஷ் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நம்பரும் நான் கீழே வந்து போடுறேன், நீங்கள் வந்து எதனா காண்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இன்னைக்கு எப்படி இருந்தது? இன்னைக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே 1 கிலோவாட் இதெல்லாம் போட்டுங்க. இப்போ இந்த 300 கிலோவாட் 250 கிலோவாட் சின்ன ரகல வாட்டு பண்றது இதுதான் பெருசாகவே போட்டு போட்டு பழகி சின்னதாக போட்டு நம்ம லைவாக ப்ரொடக்ஷன் பார்க்கறது நல்லா இருக்குது. ஆனால் அது கூட சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இது ஒரு நாள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. பட் இது கொஞ்சம் ஒயரெல்லாம் சேர்த்து நாங்கள் பண்ணலாம். அந்த ஒயரில் எழுத்து செஞ்சு இதில் வந்து நம்ம ஃபியூச்சரில் எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். இது இதில் பண்ணிக்கலாம். ஆனால் ரேட்டிங் கொடுக்குற ரேட்டிங் விட எக்ஸ்ட்ரா தான் கொடுக்குறாங்க. வோல்டேஜ்லாம் அதிகமாக தான் இருக்குது. வோல்டேஜ் ஆம்ப்ஸ் கூட அதிகமாக தான் வருது. பீக் அவரில் சொன்னதை விட கொஞ்சம் ப்ரொடக்ஷன் நம்ம ஊரில் அதிகமாக தான் இருக்குதுங்க. நம்ம ஒரு எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுதான் சூப்பர் தானே. ஆனால் நீங்கள் பேனல் சோலார் ரூம் சோலர்லேருந்து பேனல் வந்தது போதும். இந்த வேப்பமரம் எப்படி முளைச்சிருச்சான்னு பார்த்துட்டே இருந்தீங்களா? அந்த மாதிரி எப்போ மாட்டை வருவான் டெய்லி அந்த பேனலை பார்க்க வருவானா கேட்கன்னு இருந்தீங்க. கண்டுபிடிச்சப்ப சந்தோஷமா இருக்கும்ல, அந்த மாதிரி எடிசன் பல்பை கண்டுபிடிச்சப்ப கூட இவ்வளோ சந்தோஷப்பட்டுருப்பாரான்னு தெரியல. அப்படியே முகமே பளிச்சுன்னு ஆயிடுச்சு. மாட்டி ஓட்ட ஆரம்பிச்ச உடனே ஏதாவது ஒன்று பண்ணணும்னா அப்படியே உள்ள இருந்து நாக்கு குச்சி வெளில வந்துருந்தா. ஆமாம், எப்படி வராமல் போகுது. டே 2 ஆகுதுங்க. வீட்டுக்கு எல்லா ஃபேனுமே சோலார் தான் நினைட்டு இருக்குங்க. ஸோ க்ரீன் எனர்ஜி ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதுங்க. டே டைம் மார்னிங் 9:00 ஈவினிங் 4:00 வரைக்கும் ப்ரொடக்ஷன் பக்காவாக இருக்குதுங்க. ஸோ ரன்னிங் லோடு வந்து டைரெக்டாக அதிலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் இன்வெர்டர்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸ்மார்ட் இன்வெர்ட்டரோட ஆப் இதாங்க. ஸோ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி என்ன சோலார் அவைலபிளாக இருக்குது, எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்குது எல்லாமே வந்துருக்கு உங்களுக்கு. ஸோ இது மெயின் ரோடே வந்து ரன்னிங் லோடுக்கு வந்து டைரெக்டாக சோலார்லேருந்து டைரெக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் ரன்னிங் லோடு அதிகமாகச்சு கொஞ்சம் பத்திரிக்கைனா பேட்டரியிலேருந்து எடுத்துக்கும். நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், ஏன்னா பேட்டரி சீக்கிரம் வந்து டீக்ரேட் பண்ணிடும். அடிக்கிறக்கும் நம்ம பேட்டரி டிசார்ஜ் பண்ணி சார்ஜ் பண்ணணும். ஸோ இப்போ ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கிறக்காக போட்டிருக்கிறேன். மோஸ்ட்லி நான் 3:30 அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டுனா ரன்னிங் லோடு வந்து டிஸ்டர்பே ஆகாதுங்க. அது வாட்டுக்கு பக்காவாக சோலார்லேருந்து ப்ரொடக்ஷன் ஆகிறது மட்டும் டைரக்ட் பண்ணி டைரக்ட் லோடுக்கு வந்து கொடுத்துருங்க. சப்போஸ் இன்கேஸ் எதாவது க்ளவுடியாக இருந்ததுன்னா 10 ஆம்ப்ஸ் அப்போ கொஞ்சம் பேட்டரியிலேருந்து எடுத்துக்கும். தட் இஸ் ஓகேங்க. இப்போ சோலார் இதில் போனோன்னா எனக்கு சோலாரில் எவ்வளோ யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகுது. நேற்று வந்து 0.7 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகுது, இன்றைக்கி அதே மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்ல ப்ரொடக்ஷன் இருக்குதுங்க. ஸோ இது இல்லாமல் ஸ்மார்ட் செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இப்போ நான் வந்து மெயினாக இதை யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டுருக்கேன். ஃபோர்ஸ் பவர் கட்டு, ஃபோர்ஸ் பவர் கட்டை வந்து நான் ஆன் பண்ணிட்டேன்னா அதுவே வந்து மெயினை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. அப்போ வந்து சோலார் அவைலபிளாக இருந்து சோலார்லேருந்து கனெக்ஷன் ஆகும். மெயினாக வந்து மேக்ஸிமம் எனர்ஜி சேவிங் மோடு வந்து ஹைன்னு இருக்குங்க. மேக்ஸிமம்ட்டு அதை நான் வைக்கல, நான் நார்மல் தான் வச்சுருக்கேன். ரீசன் வந்து பவர் சேவிங் மோடு ரொம்ப நான் ஹைன்னு வச்சோம்னா மேக்ஸிமம் வச்சோம்னா நைட் டைமில் கூட அது இப்போ பவரை டிஸ்கனெக்ட் பண்ணி பேட்டரியிலேருந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்புறம் டே டைமில் சோலாரில் வச்சு சார்ஜ் பண்ணுது. அதுவாக்கி என்ன சொன்ன மாதிரி பேட்டரி சீக்கிரம் டீக்ரேட் பண்ணிடும், அதனால் நான் பண்ணலீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் சாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேங்க. இந்த இதிலும் ஆப் அவைலபிளாக இருக்குது, வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ வைஃபைல கனெக்ட் பண்ணி இது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த சாக்கெட் வந்து இங்கே வந்துருங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ப்ளக் வந்து ஓப்பன் பண்ணோம்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்குறாங்க. லைக் வந்து டைமரு, ஸோ இந்த மாதிரி சில ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நான் வந்து டைமரில் போனேன்னா ஷெட்யூல் பண்ணிக்கலாங்க, எந்த டைமுக்கு ஆன் ஆகும் எந்த டைமுக்கு ஆஃப் ஆகும்னு சொல்லிட்டு. என்னோடய கேஸில் காலையில் 9:00 ஆஃப் பண்ணிவிட்டு 4-5 வரைக்கும் எனக்கு வந்து நல்லா ப்ரொடக்ஷன் நல்லா இருக்குதுங்க. 4-5 வந்து எனக்கு டேர்ன் ஆன் பண்ணிடுது. அப்படிங்கும்போது இந்த 9:00 வந்து ஆஃப் ஆச்சுன்னா இப்போ சோலார் வந்து ஓடிட்டுருக்கும். மறுபடியும் நான் 4 மணிக்கு வந்து ஈபிக்கு வந்து மாறிடுங்க. என்ன அந்த ஃபோர்ஸ் பவர் கட்டில் ஒரு ஷெட்யூல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் சாஃப்ட்வேர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிவைஸ் தேவையில்லை. பட் நான் வேறு ஒரு பர்பஸ்க்கு வாங்கினேன், இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ 10 ஆம்ப்ஸ் தான் வாங்கினேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு மினிமலான லோடில் தான் அது வந்து கொடுத்துருக்கு யூபிஎஸில். அவங்க ரொம்ப ஹெவியாக வர வாய்ப்பு இல்லை. இல்லை நீங்கள் 16 ஆம்ப் கூட வாங்கி போட்டுவிட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டருங்க. 10 ஆம்ப்ஸ் கூட கொஞ்சம் அதிகமாக போகும்போது டேமேஜ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாத்தோட லிங்க் நான் உங்களுக்கு போடுறேன்.
தோஃபார் லூம் சோலாரோட ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்க. ஸோ மோர் ஈவெண்ட் வந்து எப்படி எனக்கு போகுது இதனோட அப்டேட்லாம் உங்களுக்கு வந்து நான் தெளிவாக வந்து ஆல்ரெடி கவர் பண்ணுறேங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, அதை சேர்த்து நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். இங்கே ஒரு ஸ்ட்ரீட் டாக் நிறையா குட்டி போட்டிருக்குதுங்க. அந்த குட்டி வந்து மகிழமன் வேணும்னு கேட்டுருக்குறான். அடுத்து பெட் ரெடி பண்ணிட்டானுங்க. நான் கூட போய் கேட்டாங்க என்னங்க இப்படி தாயிட்டு இருந்து குட்டியில் ரெண்டு மூணு நாள் இதனால் அடிபட்டுச்சுன்னு சொன்னாங்க. ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்குதுங்க, நிறைய வண்டி போய் 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 அடிபட்டுருச்சாமா. இருக்கிற டிரைவர்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால டிஃபிகல்ட்டி இருந்தது. ஒருத்தர் குச்சி வச்சுட்டு அப்பப்போ குட்டியை தட்டிக்கிட்டே இருந்தார். ஏன்னா குட்டிக்கு விற்கிறது தான் தட்டிட்டு இருக்காராங்கன்னு நினச்சேன். பட் ரியாலிட்டியில் அது இல்லைங்க. ரோட்டுக்கு வந்துருச்சுன்னா ரொம்ப டிராஃபிக், மூவிங் டிராஃபிக் இருந்துகிட்டே இருக்குது. டக்குன்னு அடிபட்டுருன்னு சொல்லிட்டு காப்பாற்றிட்டே இருக்காங்க. அப்புறம் நான் வேறு ஒரு நாய் தான் போய் பிடிச்ச கொஞ்சம் பெருசாக இருக்கிறதா, அவங்க இல்லை இது நல்லா பெட்டராக இருக்குது, வால் சுருண்டாமல் இருக்குது, வாய் கருப்பாக இருக்குது, காது கருப்பாக இருக்கும்போது சொன்னாங்க. ஹோல் ஃபேமிலி என்னென்னு யோசனை இழுக்கிறாங்க, இவ்வளோ நேரம் என்ன லேட்டுன்னு. பே யூ ஹாவ் சம் பார்ட்னர் ஏ ஒரு ஆள் பயங்கர டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. காவலுக்கு மட்டும் வேணும், பெட்டுக்காகதான். நிக்க கூட முடியல. அதால இது கொஞ்சம் நான் பெரிய குட்டித்தான் எடுத்தேன். ஏன்னா இதைத்தான் எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பத்து பேர் நான் எங்க எடுத்தேன். இதான் இருக்கார் பாரு, விருதுதான். எங்க சாமி எடுத்தேன். சரி, இதே இருக்குதுல குட்டியாக இருந்தது, பாவமாக இருந்தது, அதனால இதே எடுத்துக்கிட்டேங்க. ஆத்தாவுக்கு ஆத்தாவோட கவலை ஆகி போச்சு. தாத்தா பேசுனு கேட்டீங்களே, எப்படி வாய்ஸ் பாருங்க, சும்மா நைன்டில கணி இருக்குது பாத்தியா. நம்ம தாத்தா கூட வாய்ஸ்ல இப்படி புரியாது நமக்கு பேசினா. சும்மா மம்மி விட்டு கொடுக்குறாங்க இருக்கா, எதை வேணாலும் சொல்றது. எப்படி பாரு, யார் பேசுனா மகிழமன் பேசினாலும் புரிஞ்சுக்கிறேன். ஆத்தா பேசினா எனக்குலாம் அவர் பேசுறது ரொம்ப சிரமம். எந்த பல்லு கொஞ்சம் இதுங்களாங்க ஆத்தா, இவன் தான் பார்த்தேன் ஒரு இடத்துல வேணும்னே அப்புறம் போய் பார்த்து எடுத்து வந்ததுங்க. ஆமாங்க, பெட்டக்குட்டி போய் எடுத்துருவேன்னா ஏற்கனவே இங்கே வச்சு எல்லாம் ஊர் தலைப்பறி பண்ணி வேறு நாய் வந்து பெரியவங்க சொன்னால் சில விஷயத்தை கேட்டுக்கணுங்கிறது அதில் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. நாட் மை டேடிங்கிற வசந்து இதோட ஹைலைட்டுங்க. இதே மாதிரி ஒரு தமிழில் போட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில், சென்னையில் இருக்கும்போது நான் ஒரு சின்ன நான் குட்டி வச்சுருந்தேன்ல, அந்த குட்டி வேணுங்கிறானுங்க. கிட்டத்தட்ட இது பார்க்குறக்கு அதே மாதிரி குட்டி தான் இது. ஹோல் ஃபேமிலி அப்படியே அப்சர்வேஷன் இருக்குது. சரியா வெள்ளையோடு வந்திருக்குங்க பாரு, போடிச்சு பாருங்க. இல்லை இல்லை, வெள்ளையில இல்லை, நார்மல் இல்லை தான். கண்டிங்க எப்படி பட்டை கிளப்புக்கு வருங்க டேரா. இவர் உடனே பெரிய இன்விஜிலேஷன் பண்ண போயிடுவார் சிப்பி. போய் அங்கே சும்மா கடிச்சு போட்டு வேஸ்ட் பண்ணி போட்டு வந்துருங்க. சிப்பி போச்சுண்ணா, சிப்பியோட நியூ மேட்டு. சிப்பி எப்படி பிஹேவ் பண்ணுன்னு பார்க்கணும். ஏ சிப்பி, கம்பி வெளியில் சிக்கி ஏறி புண்ணாய் கழுத்து கட்டாயி, கம்பி கீறி பக்கத்துல கூட கம்மு நேரம். என்னாரு அது பெரிய வேண்டாம் இது பண்ணீங்க, அது கூட போய் ஃப்ரெண்ட் ஆகி வேண்டி தானே. பின்னாடி போகல, ஃப்ரெண்ட்ல தான் போய் இது பண்ண இருக்கும். முன்னாடி தான் அங்கேயும் போகாம இருக்குது. பக்கத்து வீட்டு நாய்க்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு ஆகிறது போட்டு பக்கத்து வீட்டு நாய்க்கு சண்டைக்கு போயிட்டு, அது என்ன வெள்ளையா இருக்கு. தூரத்துல ஒரு நாய் கூட ஃப்ரெண்ட் வச்சுக்க வேண்டியது. எப்படி இப்படி டேக் கேர் பண்றீங்க, என்னால தான் முடியாது சாமி. வாழைப்பழம் பெரியவங்க சொன்னவாங்க விரும்பி சாப்பிடுங்க கொடுத்து இருந்தது, அதனால ஆயிடுச்சு வந்து எனக்கு ஒரு பயமா இருந்தது. முட்டப்படாதாமா
வால் இங்கே இருக்குது இல்லை, இங்கே வந்து முட்டைப்படாதாமல் இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குதாமா. சூப்பரா இருக்குதுங்க. சிப்பி இஸ் ஃப்ரெண்ட்லி.